कृति पर्यंता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्राणन बद्ध दीर्घं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कंठे जान्ति मंगलसूत्रताम्। அழுவன் தேவரோ பெருமாளை அனுபவிக்கிற விதமே அத்தியாச்சரியம். முதலில் ஆழ்வான் தேவபெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்திலே ஈடுபட்டு அந்த வடிவழகிலே ஈடுபட்டு அதனால் ஈர்க்கப்பட்டு அந்த எம்பெருமானுடைய தேவபெருமாளுடைய திவ்யாவயவங்கள் ஒவ்வொரு அவயவங்களுடையவும் அழக அனுபவித்தார். அதற்கு பிறகு தேவபெருமாள் நமக்காக செய்யும் அனுகிரகம் தேவபெருமாளுக்கு நம்மிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தி விசேஷம் முதலியவற்றை விஸ்தாரமாக அருளி செய்கின்றார். அந்த தேவபெருமாளுடைய குணங்களாலே ஈர்க்கப்பட்டு அவனுக்கு அடிமையான விதத்தை அருளி செய்கின்றார் ஆழ்வான். இன்றைய தினம் நான் 70வது ஸ்லோகத்திலே தேவபெருமாளை ஆழ்வான் எவ்வாறு அனுபவித்தாரோ அதை நாம் பார்க்க போகின்றோம். பஜத்சு வாத்சல்யவசாத் சமுத்சுகஹ பிரகாஹமமத்ராவதரே வரப்ரத பவிஷ்யதேஷாம் சுலபோய சுலபோத கிம்விதம் யதங்கதம் நான்யதஹ புராருதஹ. வாத்சல்யவசாத் பஜத்சு சமுத்சுகா பிரகாமம் அவதரேஹே வரப்ரதா. ஹே வரப்ரதா, அங்கா வரப்ரதா என்று தேவபெருமான கூப்பிடுகிறார். இப்போ வரதா வாரம் நீர் வாரம் உமா, நான் சேவிச்சுட்டு இருக்கேன், உம்மோட சில விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கேன், அந்த பேச்சினுடைய தொடர்ச்சியை இப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்றார். என்ன விஷயம் பேசிட்டு இருக்கேன்றத பார்க்கணும். இதற்கு முன் ஸ்லோகம் சுவாமாமநந்தி கமய கருணாமிருதாப்தே ஞான கிரியா பஜன லப்யமலப்ய மன்யைஹி ஏதேஷு கேன வரதோத்தர கோசலஸ்தாஹ பூர்வம் சதூர்வம் அபஜந்த ஹிஜந்தவத்வாம். அழ்வானிடத்து ரொம்ப பிரீத்தி தேவபெருமாளுக்கு. தேவபெருமாள் அழுவான் இடத்துல உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறேன், எல்லாரும் மோட்சம் மோட்சம்னு சொல்கிறாரு, அதை தான் எனக்கு கொஞ்சம் கொடுத்து பாருமே, அதை வேணால் அனுபவிக்கிட்டோமான்னு கேட்குறேன். அதுக்கு தேவபெருமாள் சொல்கிற வஸ்துவும் மோட்சம் கொடுக்கலாம்ப்பா, ஆனால் அதுக்கு சில ரூல்லாம் இருக்குது, அதுக்கு என்ன பண்ணணும், கர்மயோகம் பண்ணணும், ஞானயோகம் பக்தி யோகம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு, இதில் எதனா ஒன்று பண்ணிருந்து எனக்கா போனால் போயிட்டு போகிறதுன்னு உனக்கு மோட்சம் கொடுக்கலாம், ஆனால் நீ இது எதுவும் பண்ணின மாதிரி தெரியலப்பா, உனக்கு எப்படி மோட்சம் கொடுக்குறதுன்னு எனக்கு தயக்கமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாராம். அதுக்கு தான் பதில் சொல்கிற, சரி உமா தயக்கம் எனக்கு சரியான விஷயந்தான், எனக்கு நல்லா புரியுது, ஆனால் நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீர் பதில் சொல்லணும்னு சொல்கிறாராம். அவர் என்ன கேள்வி கேட்டு, பூர்வம் சதூர்வம் அபஜந்தி ஜந்தவஸ்தான்னு, ஏ தேசுக்கேன வரதோத்தர கோதலஸ்தாக பூர்வம் சதூர்வம் அபஜந்தி ஜந்தவஸ்தான்னு. ஆகையில் தான் நான் சொல்கிறேன், நீ அந்நிய காலத்தில் நீ ராவணாக அவதாரம் பண்ணபோது அயோத்தியில் இருந்த புல்லு பூண்டுக்கெல்லாம் கூட நீர் மோட்சம் கொடுத்தேன்னு சொல்லி சொல்கிறாளே, அந்த புல்லு பூண்டெல்லாம் கர்மயோகம் பண்ணித்தா, ஞானயோகம் பண்ணித்தா, பக்தியோகம் பண்ணித்தா, என்ன பண்ணித்தன்னு தெரியலையே, நீர் மோட்சம் கொடுத்துருக்காருன்னு அவர் திருப்பி கேள்வி கேட்குறேன். ஆனால் உனக்கு தெரியாதா இதனுடைய விஷயம் அப்படின்னு, என்னன்ன நான் இங்கே அவதாரம் பண்ணனதே, அதாவது தேவபெருமாளாக அவதாரம் பண்ணது உங்களை மாதிரி இருக்கிறவாளுடைய சம்ஸ்லேஷத்துக்கோசம் தான், உங்களோட சேரணுன்றதுக்காக தான் அவதாரம் பண்ணேன். அதே மாதிரி தான் அன்றைய தினம் நான் அவதாரம் பண்ணதும் கூட, ராவணாக அவதாரம் பண்ணதும் கூட,
அயோத்தியில இருந்துருக்கிற ஒவ்வொரு புல்லு பூண்டும் என்னிடத்திலேயே பக்தி வைக்கணும், என்னையே சரணமாக அடையணும்ன்றதுக்காக தான் அவ எதிரான ராமனாக சஞ்சாரம் பண்ணனானு. அவ எல்லாருக்கும் நாம ஏதனா ஒரு உபகாரம் பண்ணணுமேன்றதுக்காக அவ எல்லாரையும் நாய்ச்சும் போனா இதுக்கு தெரியாதா உனக்கு அப்படின்னா, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே அதுக்காக என்னத்துக்கு நீ அந்த கேள்வியை நீ இப்ப போய் கேட்டுருக்கு. அழுவானை பார்த்து தேவைப்படுமான்னு கேட்கிறாரு. ஏற்கனவே நீ என்ன சொல்லியிருக்கேர், நீர் என்ன சொல்லியிருக்கேர்னா அது அதுக்கு முன்ன உண்டான ஒரு ஸ்லோகத்தை பார்க்கணும். 66வது ஸ்லோகத்துல சொல்ற, சம்ஸ்லேஹே பஜதாம் ஸ்வரா பரவசஹ காலேன சம்சோத்யதான ஆனீய ஸ்வபதேச சங்கம கிருதம் சோடும் விளம்பம் பதாம். இப்ப உங்களை மாதிரி இருக்கிறவள்லாம் என்னையே அடைந்தவர்கள்லாம் இருந்துருக்காள், அவள்கிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தி, அந்த பிரீத்தினால உங்களோட சேரணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. உங்களை நிதானமா அழைச்சிட்டு போகலாம், ஏதோ உங்களை வந்து கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எல்லாம் பண்ண வச்சு அப்புறம் அழைச்சும் போகலாம்னா, நீ எப்ப வந்து எப்ப கர்மயோகம் பண்ணி எப்ப ஞான யோகம் பண்ணி எப்ப பக்தி யோகம் பண்ணி அதுவும் தடங்கள் இல்லாமல் நடைபெற்று எப்ப வந்து நீ என்ன அடையிறது உன்னுடைய பிராரப்த காலம் கர்மாவெல்லாம் அனுபவிச்சிட்டோன்னு எனக்கே கொஞ்சம் யோசனையா இருந்து அவ்வளவு விளம்பம் அந்த கால தாமதம் என்னால பொறுக்க முடியல, அதுக்காக தான் நான் ஓடி வந்துட்டேன். சம்ஸ்லேஷே பஜதம் ஸ்வரா பரவசா. அதையெல்லாம் நீ என்ன பண்ணிருந்தா அக்ஷாமியன் கமிணாம் வரோ வரதம் நசராவதீர்ணோ பவே. அதையெல்லாம் தான் நீ தேவப்பெருமாளாக இந்த இடத்துல அவதாரம் பண்ணிருக்கேன் என்று அழுவான். நீரே சொல்லிட்டு அழுவான பார்த்து தேவைப்படுவான் சொல்லு, நீரே சொல்லிட்டு அப்படி இருக்கச்சே என்ன பார்த்து நீர் வந்து கேள்வி கேட்கிறாரு, நீர் என்ன கர்மயோகம் பண்ணிருக்காளா ஞான யோகம் பண்ணிருக்காளா பக்தி யோகம் பண்ணிருக்காளா அவளுக்கெல்லாம் கொடுத்துருக்காரு நல்லா கேள்வி கேட்கிறாரு, இது எந்த விதத்துல நியாயம், நான் எதுக்காக அவதாரம் பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியாதா என்ன அந்த பெருமாளே அழுவான பார்த்து கேட்கிறாராம். அதுக்கு அழுவான் பதில் சொல்றாரு, வாஸ்தவம் எனக்கும் நல்லா தெரியும் நீர் எதுக்காக அவதாரம் பண்ண, பஜத்து சமுத்சுகா பிரகாம மாத்திரே வரப்பிரத. கிருஷ்ணாவதாரத்துல கண்ணனுடைய ஒரு சௌலபியத்தை இந்த ஸ்லோகத்தினால மங்களாசாசனம் பண்றார். கண்ணன் வேற தேவப்பெருமாள் வேற இல்லை, தேவப்பெருமாள் கண்ணனே கண்ணன் கருகிறமேல் நின்று அனைத்தும் காக்கின்றானே என்று சொல்லுகின்றார் அழுவ ஆச்சாரியர்கள்லாம். அப்போ பஜத்து வாத்சல்யவதாது சமுத்சுக பிரகாமமத்ராகவதரே. ஒரு சம்பிரதிபன்னமான ஒரு விஷயம், அப்ப வரதான் அப்படின்னு சொல்ற அங்க வரப்பிரதான், அங்கன்றதும் ஒரு சம்போஷனம் தான், அது அங்கன்றது ஹேன்ற மாதிரி ஹே தேவப்பெருமாளே அப்படின்னு சொல்லி கூப்பிடுற. வாத்சல்யவதாது பஜத்து சமுத்சுகஸ்வன்மை. ஒரு வாத்சல்யம் இங்க இருக்கிறவங்கிறதுல ஒரு பெரிய ஒரு பிரீத்தி, அந்த பிரீத்தி விசேஷத்தினால ஒரு சந்தோஷம் ஏற்படுறதுதான் உனக்கு. அந்த சந்தோஷத்தோட கூட பிரகாமம் அத்ராவதரே, அத்ரா இந்த விபூதியில லீலா விபூதியில இதுல எத்தனையோ தோஷங்கள்லாம் இருந்தாலும் கூட அந்த தோஷங்கள் எவற்றையும் கணிசியாமல் இந்த லீலா விபூதியில நேர் அவதாரம் பண்ணேர். வேற என்ன வேணும், அதான் தேஷாம் சுலபஷ்ட அவர்களுக்கு சுலபாவமாகவும் ஆயிட்டே. அப்போ பிரகாமம் அவதாரே அப்படின்னா நேர் எப்படியெல்லாம் நினைச்சாரோ நினைச்ச மாதிரிலாம் நேர் அவதாரம் பண்ணார். பெருமாள் நினைச்சாரு இதே கிருஷ்ணாவதாரத்தை, கிருஷ்ணரூபாணி அசங்கேயானின்னு சொல்லி சொல்றார். கிருஷ்ணாவதாரத்துல எம்பெருமானுடைய ரூபங்கள் அசங்கேயம் எண்ணில் அடங்காதவையாக உள்ளன என்பதாக. கிருஷ்ணன் அவதாரம் பண்ணச்சையே பார்க்கணும் சமத்வதம் பாலகம் அம்புஜேக்ஷணம்னு சொல்லி நான்கு திருக்கைகளோட கூடயும் சீவத்சத்தோடையும் கௌஸ்துபத்தோடையும் மகர குண்டலங்கள்லாம் ஜுவலிக்க அப்படியே பெருமாள் சாற்றா தன்னுடைய நிலையை பரதத்துவத்தை வெளிப்படுத்தி கொண்டு பரத்துவத்தை வெளிப்படுத்தி கொண்டு அந்த சாட்சாத் சிவன் நாராயணன்றதை தெரியப்படுத்தி கொண்டு தேவகிக்கும் வசுதேவருக்கும் அவதார திசையில சேவ சாட்சி அப்படியே பூரிக்க வைக்கிறார் பெருமாள்.
இது வாத்சல்ய வசாத்து சமுத்துகா பிரகாமம் அவதரேகே அப்படின்னு அந்த தேவகியனிடத்துலயும் வசுதேவனிடத்துலயும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வாத்சல்யம். அந்த வாத்சல்யத்தினால இப்படி அவதாரம் பண்ணுறான் பெருமாள். பெருமாள் இப்படி எல்லாம் அவதாரம் பண்றதுக்கு காரணம் ஒரு திருஷ்டாந்தத்தை பார்க்கணும். இப்ப நமக்கு ரெண்டு மூணு பசங்க இருந்தாங்கனாக்கா கூடவே இருக்கிற பையன் எவ்வளவுதான் சகாயம் பண்ணிட்டு தனக்கு சுசுரூஷ பண்ணிட்டு தனக்கு வேண்டிட்டெல்லாம் வாங்கி கொடுத்துண்டு தான் சொல்ற வார்த்தையெல்லாம் கேட்டுண்டு இப்படி இருந்தாலும் கூட இவ மனசெல்லாம் எங்க இருக்கும்னா தேசாந்தரத்துல வசிக்கிற இன்னொரு பையன் இடத்துலதான் இருந்துட்டு இருக்கோம். இவனை பத்தி நினைக்கவே மாட்டாரு. இது எல்லாருடைய இயல்பு. அதாவது அம்மாவா இருக்கட்டும் அப்பாவா இருக்கட்டும் அவன் ரெண்டு பேருக்கும் இப்படிப்பட்ட ஒரு இயல்பு தான். கூடவே இருக்கிற பையனை காட்டிலும் தூரம் இருக்கிற பையனையேதான் அந்த பையன் அந்த அவனாந்தா எப்படி சொல்லுவான் எப்படி சொல்றதுன்றது இந்த மாதிரி அவனை பத்தியே பேசிட்டு இருக்கிறது இவா கிட்ட. இவாள்லாம் ரொம்ப சாதாரண மனுஷாள கணக்கு இருந்தாள்னா இவா நினைப்பா என்னடா இது இந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு பட்சபாதம், நாம பக்கத்திலேயே இருந்துட்டு இவ்வளவு சுசுரூஷெல்லாம் நாம பண்ணிட்டு இருக்கோம், நம்மள நினைக்கிறத விட்டுட்டு எங்கேயோ இருக்கவனு மனசுல நினைச்சுட்டு அவன் என்னையோ ஒரு நாளைக்கு ஒரே ஒரு தனி தினம் ஒன்று வாங்கி வந்து கொடுத்துட்டு அதை கொடுத்த உடனே அதை அதை பார்க்கட்டே எல்லாம் அந்த பையனை நினச்சிக்கிறது. இப்போ என் பையன் வாங்கி கொடுத்தான் பையன் வாங்கி கொடுத்தான்னு சொல்லிட்டு பார்க்கறது. இது வந்து இப்போ இந்த காலத்தில் இருக்கிற வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியும். எங்கேயோ விதேசத்துலேருந்து வந்துட்டு ஒரு தம்மா தொண்டு ஒரு டேப்பை ஒன்று வாங்கி கொடுத்துட்டா சரி, இவன் வந்ததெல்லாம் வந்துட்டு ஒரே ஒரு நாள் வர்றது மூணு நாள் இருக்கும் இல்லை அஞ்சு நாள் இருக்கும், அந்த அஞ்சு நாளில் அறவேளை தான் அப்பாவோடையும் அம்மாவோடையும் இருந்துட்டுருப்பா. என்னப்பா பண்றது என் மாமனாரையும் போத்து போய் பார்த்துட்டு தானே வரணும், என் ஆம்பளைகளுக்கு ரொம்ப வேண்டியவா அவ தோழி அவளையும் போய் பார்க்க வேண்டியிருக்கு, அங்கே அதுக்கப்புறமா பார்த்தோம்னா விதேசத்தில் எனக்கு ரொம்ப அவ ரொம்ப நண்பர்களாக இருந்துட்டு இருக்கா அவாத்துலேயும் ஒரு கணம் போய் ஒரு நாள் இருந்துட்டு வர வேண்டியது தானப்பா அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்ல வேண்டியது. எங்கேயா சொல்லி இருக்கிற நாலு நாளில் மூணு நாள் எல்லாராத்தையும் இருந்துட்டு அரை வேளை இங்கே பார்த்துட்டு அடுத்த வேளை ஊருக்கு போகிறதுக்கு மூட்டை கட்சின்னு போகிறதுக்கே சரியாக இருந்துட்டுருக்கோம். இவ வரைச்சே என்னமோ வந்து தம்மா கொண்டு ஒரு டேப்பை கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்பா இது உங்களுக்கோசரம் வாங்கி வந்திருக்கேன் இதில் பார்த்தா எல்லா பஞ்சாதியும் இதுலேயே பார்க்கலாம் திவ்ய பிரபந்தம் வரும் அது வரும் இது வரும் நிரும்ப பொம்மையெல்லாம் நல்லா தானே தெரியும் எல்லா உபன்யாசமும் கேட்டெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது இதை வச்சுக்கொண்டு உங்களுக்கோசரம் வாங்கி வந்திருக்கேன்னு அவன் எத்தனையோ நாளாக உபயோகப்படுத்திட்டு அதை கொண்டு வந்து திருப்பி போன்றான். அதுக்கு மேலே இருந்தால் அந்த வஸ்து அவனிடத்த உபயோகத்துக்கு புதுசாக வேற வந்துட்டு இடத்த அடைச்சுட்டு இருக்கிறதுக்கோசரம் அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு இருப்பான். அதையே நினைச்சுண்டு இவ என்ன பண்ணுவா கூடவே இருக்கிற பையனை விட்டுட்டு என் பையன் வாங்கி கொடுத்தான் என் பையன் வாங்கி கொடுத்தான்னு இதையே பெரிய பிரமாதமா சொல்லிட்டு இருப்பா. இது ஒவ்வொரு மாதா பிதாக்களுடைய ஒரு இயல்பு. அவனுடைய தோஷம் எதுவுமே கண்ணக்கூடாது. இருந்த நாள் நாலு நாள், நாலு நாள்ல மூன்றரை நாள் வெளில போயிட்டான், அரை நாள்ல இருந்தான், அரை நாள்ல கால் நாள் கூட என்னோட பேசல, மீதி கால் நாள்லயும் அவன் வந்ததுக்கு திருப்பி மூட்டை எடுத்து போறதுக்கு தான் அவனுக்கு மூட்டை கட்டுறதுக்கு தான் அவனுக்கு சரியா இருந்து இப்படி ஒரு ஒரு தவறு பண்ணிட்டு இருக்கிறவனிடத்துல போய் மாதா பிதாக்களுக்கு வாசல்யத்தினால அவளையே நினைச்சிட்டு இருக்கிறதுன்றது ஒரு சமயமான ஒரு விஷயம் இது. அதாவது அந்த மாதிரி தேவபெருமாள் அங்க சீமன் நாராயணனாக சிவி குண்டத்துல இருந்துட்டு இருக்கச்சே நித்தியசூரிகளும் முக்தர்களும் அந்த தேவபெருமாள் அதாவது சிவி குண்டத்துல இருக்கிற எம்பெருமான சதா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அந்த ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா பண்ணிட்டு இருக்கிறதும் உண்மையான ஒரு ஸ்தோத்திரம் பரிபூர்ண பிரம்மானுபவம் பண்ணிட்டு நேருக்கு நேர் பிரத்யட்சமா இருந்துட்டு பெருமாள் திருவள்ளத்துல என்ன ஓணும்னு அவர் நினைக்கிறாரோ நினைக்கிற காரியத்தை இவெல்லாம் செஞ்சுட்டு அதனால ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு அப்படிலாம் இருந்துட்டு இருக்கா. அவ பண்ற கைங்கரியத்துல ஒரு எத்தனையோ கோட்டியில ஒரு பங்கு ஆகாது. இங்க நாம பத்தர்களாக இருந்துட்டு தேவப்பெருமாளிடத்துல கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறதோ தேவப்பெருமாள ஸ்தோத்திரம் பண்றோன்றது நினைக்கிறதோ அப்படி இருந்தாலும் கூட நாம எங்கேயோ தூரஸ்தனாக இருந்துட்டு இருக்கோமே சதா எப்பவும் இருந்துட்டு இருக்கிற நெச்சசூரிகளிடத்திலையும் முக்தர்களிடத்திலையும் இருக்கிற ஆசையை விட்டுட்டு நம்மளையே நினைச்சுண்டு அங்கேருந்து ஓடி வரையறான் தேவப்பெருமாள். அதுதான் இந்த இடத்துல சொல்ற பஜத்து வாசல்ய வசாது சமுத்துகா பிரகாமத்ரவதரேவரப்ரதம். அதுலயும் ஒரு வார்த்தை சமுத்சுகான்னு சொல்லி சொல்ற
அங்கிருந்து இங்க நமக்கு சேவை பண்ண சேவை சாதிக்கிறதுக்காக நம்மள அனுகிரகம் பண்றதுக்காக அங்கிருந்து அவதாரம் பண்றேன் என்னடா பண்றது போனா போயிட்டு போறது அவனுக்கும் அவனும் நம்ம பையன் தானே அதுக்காக நான் வந்திருக்கேன்னு சொல்லல அங்க இருக்கிற வாழ் எல்லாம் விட்டுட்டு இங்க ஓடி வரையறான் நீங்க பாட்டுக்கு நீங்க சொல்லின்றோ இதுக்கு என்ன இருந்துருக்கு நித்திய விபூதி நீங்க அப்படியே இருந்துருக்கோ நாங்க போய் அவதாரம் பண்ணி இவாளெல்லாம் ஒரு சந்தோஷப்படுத்திட்டு வரேன்னு சொல்லி சொல்றாராம் வாத்சல்ய வசாதி சமுத்சுகா பிரகாமமத்ராவதரே வரப்பிரதா சரி இப்படி பிறந்தது இருந்துருக்க இது போனா போயிட்டு போட்டோம் அதை பத்தி ஒன்னும் விசாரம் இல்லை அந்த இதனால ஆனா இன்னொன்னு நீர் பண்றேற அதுதான் எனக்கு கொஞ்சம் யோசனையா இருக்கு அப்படின்னாரு என்னப்பா அப்படின்னப்பா நான் தப்போ எதனா பண்ணிட்டேனா அப்படின்னா பவிஷ்ய சேஷம் துலபோத கிந்திதம் எதங்கதம் நான் புறாருதான் நீர் என்ன பண்ணிருந்தா அவளுக்காக இங்க அவதாரம் பண்ணதோட மாத்திரம் இல்ல அவளுக்கு ரொம்ப ரொம்ப சுலபரம் ஆயிட்டேரா அவாயிட்ட வழக்காக நீர் ஆயிட்டேரா அந்த பெருமாள் ஆயிட்டேரா எல்லா லோகம் மொத்தம் பெருமாளுடைய கடைக்கண் பார்வைக்காக ஏங்கி இருக்கச்சு பெருமாள் என்ன பண்றேன்னா இவாளிட்ட வழக்காக நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன் நான் செய்யறேன்னு சொல்லி போயிட்டேரா வாத்சல்ய வசாதி சுலபா வாத்சல்ய வசாதுன்னு உம்முடைய வாத்சல்யம் இந்த பக்தர்களிடத்துல இருந்திருக்கிற ஒரு பிரீத்தி விசேஷம் அந்த பிரீத்தி விசேஷத்தினால அவர் என்ன பண்ணாருன்னா உன் கண்ணிலேயே படல நம்மளுடைய அதாவது எம்பெருமானை அண்டினவர்களிடத்துல இருக்கிற தோஷன்றது துளி கூட படலையா இந்த தோஷம் துளி கூட படாததுனால அவர் ரொம்ப ரொம்ப சுலபரா ஆயிட்டாராம் ரொம்ப எளிமையாக ஆனவராக ஆயிட்டாராம் எல்லாரோடையும் கலந்து பரிமாறுற மாதிரி ஆயிட்டாராம் அப்போ பெருமாள் அவாளிட்ட வழக்காக ஆகி அவளுக்கு என்னவான பண்றதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேரா மகாபாரத யுத்தம் நடக்கிறது விசேஷமாக நடக்கிறது யுத்தம் 10வது நாள் யுத்தம் முதல் நாள் ராத்திரி துரியோதனன் சொல்றான் பீஷ்மரை பார்த்து உமக்கு ஒரு வெட்கமா இல்லையா அப்படின்னு கேட்கிறான் என்னடா நான் என்ன பண்ணிட்டேன் அப்படி தப்பு பண்ணிட்டேன் என்ன பார்த்து நீ வெக்கம் இல்லையான்னு கேட்கறீ என்ன பீஷ்மர் துரியோதனை பார்த்து கேட்கறேன் அதுக்கு துரியோதனை சொல்றான் உம்மை சேனாபதியாக வச்சுட்டு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை 10 நாளா சண்டை போட்டுட்டு இருக்கும் இன்னி வரைக்கும் உம்மால இந்த யுத்தத்துல ஒரு ஒரு அங்குலம் கூட முன்னேற்றம்ன்றதே இல்லாத இருந்துருக்கு நீர் என்னமோ பெருசா யாவத் ஜீவம் நான் ஜீவிச்சு இருக்கிற வரைக்கும் கௌரவ சேனாபதியாக இருந்து கொண்டு அந்த கௌரவர்களுடைய கௌரவத்தை நான் காப்பாற்றுவேன் எல்லாம் நீ சொல்லி சொல்லிட்டு இருக்கிற ஹஸ்தினாபுரத்துக்காகவே நான் பிராணனை விடுவேன் எல்லாம் நீ பெரிய சபதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேரே உமக்கு வெக்கமா இல்லையா நீர் மனசு வச்சிருந்தேனாக்க இந்த பாண்டவாளும் என்ன சோட்டா மோட்டா சின்ன ஆள் இவாள உம்மால அழிக்க முடியாதான்னா நீர் ஏதோ ஒரு மனசுல ஒரு நல்ல எண்ணம் இல்லை உமக்கு அதனாலதான் நீர் இந்த மாதிரி எல்லாம் நடத்துறேன்னு ஒரு பெரிய பழியை தூக்கி போடுறான் துரியோதனன் கேக்குறேன் கேட்ட உடனே அப்படிலாம் நான் எதுவுமே பண்ணல உனக்கே தெரியும் உங்க எதிர நான் எப்படி நடந்துக்கணுமோ யுத்தத்துல எப்படி நடந்துக்கணுமோ அப்படிதான் நடந்துக்கிறேன் அப்படின்ட்டு கேட்டாக்க அதுக்கு துரியோதனை சொல்றான் அந்த மாதிரி நடந்துக்கல உம்மால நீர் பண்ணல இது பிரத்யட்சத்துல நடக்கிற விஷயத்த நீர் அபலாபம் பண்ற பொய் சொல்லி தவிர்க்கிறேர் இது கிடையாதுன்னு சொல்லி சொல்றோம் அப்படிலாம் நீர் வந்து எதிராளியினுடைய பட்சத்துல ஒரு வாத்சல்யத்தோட நீர் இருப்பேர்னாக்க உம்முடைய சேவை எனக்கு தேவையில்லை நீர் போய் எங்கேயான அவளுடைய கூட சேர்ந்துக்கோன்ற ரொம்ப கோபம் வருது அப்படிலாம் இல்ல நாளைக்கு பாரு என்னுடைய யுத்தம் எப்படி இருக்கும்னு பாரு பெரிய பிரமாதமான யுத்தம் நடக்கிறது முறையில பார்த்தா அர்ஜுனனை போட்டு அட்டுகிறே பீஷ்மருடைய ஒவ்வொரு பாணமும் அர்ஜுனன் மேல விழுது அர்ஜுனன் மயக்கமா விழுறான் விழுந்த உடனே அப்படி கொஞ்ச தூரம் அப்படி தள்ளி ஆய்ச்சம் போறே பாய்ச்சம் போயிட்டு கண்ணனே ஆய்ச்சம் போயிட்டு மறுபடியும் ஆசுவாசப்படுத்தி மறுபடியும் அவர் எதிர கொண்டு வந்து நிறுத்தறா அர்ஜுனன் கோச்சிக்கிறான் ஐயோ நீ நீர் போய் என்ன இப்படி ஆய்ச்சம் போறே அப்படின்னு சொல்லி இதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்போ கண்ணன் என்ன பண்ற பாக்குற
அர்ஜுனா நீயும் இதே மாதிரி திருப்பி சண்டை போச்சுக்கிறே அர்ஜுன், நீ உன்னுடைய முழு பராக்கிரமத்தையும் காண்பிச்சு நீ சண்டை போட்டேன்னா என்னைக்கோ பீஷ்மர்லாம் போய் சேர்ந்திருக்க வேண்டியவ, அவ எதிர வச்சுட்டு இன்னும் என்ன விளையாட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு கேக்குற. அப்போ கடைசியில ஒரு சன்னிவேசத்துல சொல்ற கண்ணன், நீ அர்ஜுனா உன்னுடைய பராக்கிரமத்தை முழுசா நீ காண்பிக்காத போயிட்டேன்னா நானே என்னுடைய பிரதிஜையும் விட்டுட்டு நானே போய் பீஷ்மரை நான் துவம்சம் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற. அந்த சாரதி கையில வச்சிருந்துருக்கிற அந்த இதெல்லாம் விட்டுட்டு கயிறெல்லாம் கீழே விட்டுட்டு சக்கராயுதத்தை எடுத்துட்டு போறேர் பீஷ்மர் எதிர. ஏகேகி புதுலாம்புஜ பத்மநேத்திரன்னு சொல்லச்சு, அப்படியே தன்னா தாமரை போன்ற திருக்கண்களை உடையவனாக இருந்துருக்கிற கண்ணா வா வான்னு கூப்பிடுறேராம் பீஷ்மர். எதுக்காக ஒன்றார் அப்படின்னா அந்த சங்கசக்கரக்குதா பாணியாக சேவை சாட்சி தானே இது பண்ண. அப்பா இப்படிப்பட்ட ஒரு கணத்தை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு அனுகிரகம் பண்ணணும்ன்றதுக்கோசரம் உன்னுடைய பிரதிஜையும் விட்டுட்டு நான் இந்த மகாபாரத யுத்தத்துல ஆயுதத்தை ஏந்த மாட்டேன்னு சொன்ன பிரதிஜையும் விட்டுட்டு என்னிடத்துல வரேன்னு சொன்னாக்கா இதை காட்டிலும் பாக்கியம் எனக்கு என்ன இருக்குன்னு கை கூப்பிண்டு அவர் நிக்கிறான். அந்த இடத்துல பார்த்து அர்ஜுனன் போய் எடுத்தும் வந்துடுறான் கண்ணனை, அண்ணா நீ வேண்டாம் நீ போகாத நான் பாத்துக்கிறேன் நாளைக்கு இன்னி யுத்தம் பாரு எப்படி இருக்கு பாரு யுத்தம் அப்படின்னு வாத்சல்ய வசாத்து. அதனால என்ன பண்றேன்னா தன்னையும் தாழ விட்டுட்டு என்னவானா பண்ணிக்கிறேனா அதுதான் இந்த இடத்துல சொல்ற. இதெல்லாம் கூட பரவாயில்ல, இது கடைசி சமயத்துல நடந்த விஷயம், ஆனா ஆரம்பத்திலிருந்தே தான் நடந்த விதத்தை ஒண்ணு சொல்ற. அவளுக்கு எல்லாம் ரொம்ப சுலபமாக ஆயிட்டார். இது கூட பரவாயில்ல, அவளுக்கு வழக்காக அர்ஜுனன் என்ன சொல்றானோ அதை பண்றேன், தர்மர் என்ன சொல்றாரோ அதை பண்ணிட்டு வரு, நீ தூதுக்கு போனோம்னா நீ தூது போயிட்டு வர, நீ சாரதியாக இருக்கணும்னா போயிட்டு வர, ஹே கிருஷ்ண ஹே யாதவான்னு சொல்லி அர்ஜுனன் எப்படி எப்படி எல்லாம் கூப்பிடுறானோ அதெல்லாம் பத்தி ஒன்னும் பராமர்சமே பண்றதில்லை. இவர் பெரிய பரமாத்மாவாக இருந்தாலும் கூட அவன் எப்படி வேணா கூட்டுட்டு போட்டோம் நம்ம அர்ஜுனன் தானேன்னு சொல்லிட்டு அவரிடத்துல இருக்கிற வாத்சல்யம், அர்ஜுன் இடத்துல வாத்சல்யம், அந்த வாத்சல்யம்ன்ற குணம் என்ன பண்ணோம்னா அவர்களிடத்துல இருக்கிற தோஷத்தை மறைக்குமா, அந்த தோஷத்தை பாராமை குற்றம் பாராமை தான் வாத்சல்யம்னு சொல்லி சொல்ற. இப்ப நீ இதெல்லாம் இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா நீ கிருஷ்ணாவதாரத்துல யசோதா பிராட்டினாலே கட்டுண்டு அதுக்கும் கயிறால கட்டுண்டு அந்த உரலோடு ஏங்கி அப்படியே நீ இருந்த, நீ அந்த உரலோடு கட்டுன்றது மாத்திரமில்ல அப்போ ஒன்னும் அழுதாராம். இது கண்ணன் அம்மா என்ன ஆட்டுட்டா அம்மா என்ன கட்டி போட்டா அப்படின்னு சொல்லி அழுதேறானே, இந்த அழுது அவ கட்டின கட்டுதான் உனக்கு ரொம்ப வலிச்சுற போயிட்டா, நீ என்னத்துக்கு சொல்ற நீ அழுத, இதுதான் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்ற. எதங்கதம் பெருமாளுக்கு போய் ஒரு அழுக வருமா, நம்மள மாதிரி நம்மெல்லாம் எப்படி இருக்குமோ இந்த மாதிரி ஒரு துக்காபிநயம் பண்ற அழற மாதிரி ஒரு பாவனை எல்லாம் பண்றியே, இது பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இப்படி கூட ஒண்ணு பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை பத்தி சொல்ற. திருமங்க ஆழ்வார் சாழல் பாசுரம்னு பாசுரங்கள், அந்த பாசுரங்கள்ல பெருமாளுடைய ஒரு விசேஷத்தை சில பேர் சொல்லுவா ஒருத்தர் சொல்லுவா, அந்த ரெண்டு தோழிமார்கள் ரெண்டு பேருமா ஒருத்தர் சில பேர் பரத்தத்தை சொல்லுவா சில பேர் சௌலபியத்தை சொல்லி சொல்றது. இந்த சௌலபியத்தை சொல்லிச்சு வண்ண கருங்குழல் ஆச்சியால் மொத்துண்டு கண்ணி குறுங்கையற்றால் கட்டுண்டான் காணேடி. ஒரு தோழி சொல்றாளாம், இவனை போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறிய, கண்ணனை போய் ஆசை பண்ணிருக்கிறிய, அவ என்ன பண்ணன்னா வண்ண கருங்குழல் ஆட்சியால் மொத்துண்டு போயும் போயும் ஒரு பெண்ணு ரெண்டா வெண்ணால வந்து அடி வாங்கினவன், அவனை போய் பெரிய பிரமாதமா இருக்கான். அதாவது அடி வாங்குறதுக்கும் அது ஒரு யாருண்ட அடி குட்டுப்பட்டாலும் மோதிர கையால குட்டு பண்ணணும்னு சொல்லுவா, அந்த மாதிரி அதுக்கும் ஒரு கௌரவமா இருக்கிற வாழ்ந்து அடிபட்டு போனா அதுல அர்த்தம் இருக்கு. இவ போய் திருவாயர்பாடியில இருந்துருக்கிற ஒரு பெண்மணி, அந்த பெண்மணிக்கு இடது கை வலது கை தெரியாது, அது ஒன்னும் தெரியாத விதத்துல போய் சக்க அடி வாங்கிட்டு அடி வாங்கிட்டதோட மாத்திரம் இல்ல
அவ கட்டியும் போட்டுட்டா, கட்டி போட்ட பிற்பாடு ஓன்னு அழுதுன்னு கிடந்தான். அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். வண்ண கருங்குழல் ஆய்ச்சியால் மொத்தொண்டு கண்ணி குறுங்கயற்றால் கட்டுண்டான் காணேடி. வாஸ்தவம் தான், அதுல ஒன்னும் தப்பில்லை. தப்பில்லைன்னா அது இல்லைன்னு சொல்லி மறுக்கல, இது நடந்தது தான், அது வாஸ்தவம் தான். சரி, அப்போ அவன் பண்ண தப்பு தானே, அப்போ அவன் ரொம்ப சாதாரணமானவன் தானே, அவனை போய் அடிபட்டுண்டான்னு சொல்லி சொல்றதுனால ஒன்னும் தப்பில்லையே அவன் கேக்குறான். இது ரொம்ப சிறந்த விஷயம் தானே அப்படின்னா வாஸ்தவம் ஒத்துக்கிறான். அவன் எப்பேற்பட்டவன்றத கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு அப்படின்னு சொன்னான். பூங்கோதையாய்ச்சி கடவெண்ணை பூக்கொண்ண அங்கவள் ஆத்து புடைக்க புடையுண்டு ஏங்கி இருந்து சிணுங்கி விளையாடும் ஓங்கோத வண்ணமே சப்பாணி ஒளிமணி வண்ணமே சப்பாணி. இதுவும் கிருஷ்ணாவதாரத்துல திருமங்கழ்வாருடைய ஈடுபாடு. பூங்கோதை ஆய்ச்சி கடவெண்ணை பூக்கொண்ண ஆய்ச்சிமார்களுடைய வீட்டில் இருந்திருக்கிற வெண்ணையை வீட்டுள்ள போய் அதே சாப்பிடுச்சு. அங்கவள் ஆர்த்து புடைக்க புடையுண்டு அங்க அது பார்த்துட்டா பார்த்துட்டு தன்னா தம்ம தம்மன்னு போட்டு அடிக்கிறான். அந்த அடி மொத்தம் வாங்கிட்டு இருக்க ஏங்கி இருந்து சிணுங்கி விளையாடும் பொங்கோத வண்ணமே. இந்த அடி வாங்கின உடனே பார்த்தோம்னா அப்படியே ஒரே ஏக்கம், ஐயோ அடி வாங்கிட்டாக்க அந்த பசங்கள்லாம் அது அப்படியே அடிக்காது அடிக்காது அடிக்காதுன்னு ஓடி வருங்க. அந்த அப்படியே பார்த்தோம்னா அந்த முகத்தை பார்க்கணும், அடிக்கிறதுக்கு ஓடி வரைச்சு அப்படி ரெண்டு கையும் கட்டிண்டு அப்படி இது பண்ணி உடம்பு மொத்தம் குறுக்கிண்டு ஐயோ என்ன அடிக்காதே அடிக்காதே அப்படின்னு அடிக்கவே வந்திருக்க மாட்டார். அடிச்சுடுறோம் பாருன்னு சொல்ல செய்யே பண்ணுவா. இவ அடி வேற அடிச்சுண்ட பிற்பாடு ரொம்ப சமுத்தாட்டம், ரொம்ப அந்த அடியினால பயப்படுற மாதிரி அப்படியே இப்படி உடம்புலாம் குறுக்கிண்டு அவர் காண்பிக்கிறாராம். இது கட்டுண்டது மாத்திரம் இல்ல, அதுக்கப்புறமா என்ன பண்ணார் அப்படின்னா சிணுங்கி விளையாடும் அப்படி திரும்பி போனவுடனே என்னென்று சிரிக்கிறேரா. இவ என்னமோ என்னை அடிச்சுட்டு தான் நினைச்சுட்டு இருக்கா, எனக்கு என்னமோ வலிச்சுட்டு தான் நினைச்சுட்டு இருக்கா, என்னை போய் இவளால் அடிக்க முடியுமா தொட முடியுமா அப்படின்னு சொல்லி இதை பண்ண உடனே பார்த்து ஒண்ணு. இந்த மாதிரி இந்த கண்ணன் அடி வாங்கறதெல்லாம் ஒரு விஷயம், அடி வாங்கறதோட மிச்ச அழ மாதிரியும் இருந்துச்சே பாவனை பண்ணறா. நீ என்னத்துக்கிட்ட அழற, அடி வாங்கினதாவது போனா போயிட்டு போறதுன்னு சொல்லலாம், அழற மாதிரி என்னத்துக்கு பாவனை பண்ற அப்படின்னு. அதிமானுஷஸ்தவத்துல ஆழ்வான் அந்த கட்டுண்ட நிலையில இருக்கிற எம்பெருமான மங்களாசாசனம் பண்ற மாத்ராயதி தொமசிதாமலை சன்னிபத்தா தச்சா வீணாமுதித காட்சுட நிர்ஜராணாம் பத்ராதிஹந்த ஹிருதயம் பகவத் புத பகவன் புதஸ்தது சர்வோகிவசிய விஷயே விவருணோதி வீரியம். மாத்திரா எதி தொமதி தாமனி சன்னிபத்தா இப்போ நான் சொல்றேன் கேளு கண்ணா. நீ ஒரு சமயத்துல கிருஷ்ணாவதாரத்தில் இருக்கச்சே அம்மாவோட யசோதை எத்தனையோ பிரயத்னப்பட்டு பார்த்தா உன்னை கட்டி போடணும்னு சொல்லிட்டு அந்த கட்டி போடச்சு எத்தனை கயிறை கொண்டு வந்தாலும் எல்லாம் ஒரு சாண் ஒரு குறவா குறவா குறவாவே இருந்து சரி இதுக்கு மேல அம்மாவுக்கு சிரமத்தை கொடுத்தவன் கொடுக்க வேண்டான், அவளுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு, அவளுக்கு மூச்சு வாங்கிறது, ஆகையால நாம கட்டுவோம்னுட்டு அப்படியே கட்டிட்டார். சரி அந்த உரல்ல போட்டு கட்டி ஆகி போச்சு. இந்த கட்டின பிற்பாடு தச்சரா வீணா முதித காட்சுட நிர்ஜராணாம் என்னத்துக்காக யசோத கட்டி போட்டிருக்கான்ற ஒரு விஷயத்த பார்க்கணும். அங்க திருவாயிரபாடியில் இருந்திருக்கிற ஒவ்வொரு இளவாய்ச்சிகர்களும் வந்து கண்ணன் இப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான்னு கண்ணன் மேல ஒரு தோஷத்தை சொன்னதுனால இதுக்கு மேல அந்த தோஷத்தை தாங்கிக்கிறதுக்கு மனசு இல்லை. சில பேருடைய இந்த அம்மாக்களா இருக்கிறவர்களுடைய சுபாவங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்துருக்கும். ஒரு சில அம்மா என்ன பண்ணுவான்னா தன் குழந்தைய பத்தி யாரா தோஷம் சொன்னாக்கா என் தம்பி என் பையன் அப்படிலாம் பண்ண மாட்டானேன்னு திரும்பி சண்டைக்கு போவா. இன்னொரு சில அம்மா என்ன பண்ணுவான்னாக்கா அந்த குழந்தைய வந்ததுன்னாக்கா இந்த மாதிரி தம் குழந்தை பேர்ல தோஷம் சொன்னாக்கா அந்த குழந்தைய திருப்பி அழைச்சிட்டு அவளே திரும்பி வச்சுட்டு இனிமே நான் பாத்துக்கிறேன் என் கிட்ட ஒன்னும் வராது இந்த பையன் இனிமே போக மாட்டேன்னு சொல்லி சொல்லுவா, இவனோட வச்சுப்பா. இன்னும் சில அம்மா என்ன பண்ணுவா அந்த குழந்தைகிட்ட இருக்க ஒரு அத்தியந்த பிரீத்தி, அந்த பிரீத்தினால இத போய் தோஷம் சொல்லிட்டானேன்றதுக்கோசரம் இந்த குழந்தைய முத்து முத்துன்னு அடிப்பா, இனிமே போவியா இனிமே போவியான்னு.
இவாளுக்கு அந்த குழந்தைகிட்ட பிரீத்தி தான் இருந்துட்டு இருக்கு. யார் தோஷம் சொல்றாளோ அவள்கிட்ட இருக்கிற வெறுப்பு மொத்தத்தையும் அது அவள்கிட்ட காண்பிக்க முடியாதனால குழந்தைய போட்டு அடிச்சு இது பண்ணுவா. இப்போ இந்த யசோதை எந்த கேட்டகரியில கண்ணனை பிடிச்சு கட்டி போட்டான்றத பாக்கணும். இன்னும் நிச்சயம் முதல் ரெண்டு கேட்டகரியா இருந்ததுன்னாக்கா கண்ணனை கட்டியே போட்டிருக்க மாட்டான். இது மூணாவது கேட்டகரி. சரி, இப்போ அவள்லாம் திருப்தி ஆகி தொலையிட்டோன்றதுக்கோசரம் தம் பையனும் போட்டு கண்ணனை போட்டு கட்டிட்டான். இது கட்டினான்னு தெரிஞ்ச உடனே உங்களுக்காக தான் பண்ணிருக்கேன் இன்னு சொல்லி கட்டி போட்டேன்னா பக்கத்தாட்டுல இருக்கிற ஒருத்தர் வந்து பாக்குறானா, பார்த்தா இந்த கண்ணனை கட்டி போட்டார். அப்ப அந்த கட்டி போட்ட உடனே சந்தோஷப்படணுமோ இல்லையோ, ஒருத்தர் கூட சந்தோஷப்படலையா? எல்லாருக்கும் கண்ணு அப்படியே ஜலம் தாரதாரையா கொட்டுறதா, அருவி மாதிரி கொட்டுறதா. எல்லா இடத்துலயும் பசங்கன்னா சின்ன பசங்கன்னா தீம்புத்தனம் சின்ன சின்ன குறும்புத்தனம் விளையாட்டுத்தனம் பண்ணதான் பண்ணோம். அது போதும் ஒரு பெரிய தாம்பு கயிறை எடுத்தா குழந்தைய கட்டுறது அப்படின்னு சொல்ல. சச்ராவிணா முதித காற்றுடனிர்ஜராணாம், அப்படியே கண்ண ஜலம் கொட்டுறது. அப்படி பார்த்துட்டு வாங்க வாங்க வந்து பாருங்கோ அப்படின்னா பத்ரா சிஹந்த ஹிருதயம் பகவன் கொதத்தது. இவன் ஒத்தி போறாளாம். இந்த யசோத மாதிரி ஒரு ஈவு இரக்கம் இல்லாத குழந்தைகளிடத்துல பாசம் இல்லாத ஒரு அம்மாவல் லோகத்திலேயே யாரும் பார்க்க முடியாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாலும் என்னடா பண்ணிட்டான்னா, ஐயோ பாவம் இந்த அம்மா கண்ணனை போய் உரல்ல போய் பிடிச்சி இழுத்து கட்டி போட்டா அது கட்டி போட்டது தழும்பெல்லாம் அப்படியே இருக்கு அவங்க இடுப்புல. பார்த்தோம்னா இப்படி கட்டி போட்டுருவா, இப்படியா ஒத்தி பண்ணுவா அப்படின்னு சொல்லுவான். சச்சா வீதான் இது கேட்டவொடனே எல்லாரும் அவ வந்து பாக்குற, அடுத்தது வந்து பாக்குற, வந்து பார்த்து பார்த்து பார்த்தாள்னா இப்படி கட்டு நீ அழவும் அழுதுட்ட, நீ எதுக்குடா இப்படி எல்லாம் பண்றேன்னு தெரியலையே எனக்கு. சர்வோ ஹி வஸ்ய விஷயே விவரணோதி வீரியம். யசோத பிராட்டி நினைச்சுக்கிறா கண்ணன் தனக்கு வசியமானவன் என்கிறதுனாலதான் அவனை போட்டு கட்டி எல்லாம் பண்ற. கண்ணன் தனக்கு வசியமானவன் இல்லைன்னு சொன்னா அவனை ஒண்ணுமே பண்ண மாட்டான். சர்வோகி வசிய விஷயே விபிரணோதி வீரியம்னு சொல்ற கணவன் மனைவி இருந்துட்டு இருப்ப, அதுக்கார் நாம சொல்றதெல்லாம் கேட்டுருக்கிறதா இருக்கேன்னு சொன்னாக்கா அப்ப மனைவிமார்கள்லாம் என்ன பண்ணுவா? நிச்சயம் ஒண்ணு எத்தையும் ஒண்ணு அத்தை வாங்கிட்டு வாங்கிட்டு வரணும். ஒன்னும் ஒன்னும் இல்ல, ஒரு கரவது வாங்கி வர்றதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லையா? உங்களுக்கு என்ன பண்றது, உங்களோட நான் எப்படி குத்தனம் பண்றதுன்னு எவ்வளவு வெயணுமோ அவ்வளவு வெயத்துக்கு காத்துருப்பா. ஏன்னா சொல்றதெல்லாம் கேட்டுருக்கவாளா இருந்தது. இது வைசை வருஷம் திருப்பியும் அந்த மனைவி மாதிரியும் சொல்றது, பசங்களையும் சொல்றது, இதெல்லாம் இருக்கும். எதனா ஒரு பசங்க திருப்பி நம்ம கேட்க ஆரம்பிச்சிருக்கோம்னா, ஏண்டா நீ சரியா வாசிக்கல, என்னடா பண்ணிருக்க நீ, இப்படியா ஒரு மார்க் வாங்கிட்டு வருது அப்படின்னா, ஒன்னும் கேட்காத பையனா இருந்துன்னாக்கா திருப்பி பதில் கேட்காத பையனா இருந்துன்னா என்னமோ தப்பா எடுத்துப்பா, அடுத்த வாட்டி நான் வாசிட்டு மார்க் வாங்கிட்டு வரேன்னு சொல்லுவோம். எதிர கேட்கிற அந்த பசங்களை தான் இன்னும் கொஞ்சம் திரும்ப திருப்பி ஏறு ஏறுன்னு ஏறுவா, அது போய் ரெண்டு விஷம் வைவா. எதிர கேட்கிற பையனா கணக்கு இருந்துட்டு அப்பா நீர் நான் உங்க மார்க் எல்லாம் பார்த்தா நீர் வாங்கின மார்க்கை காட்டிலும் நான் நிறைய தான் மார்க் வாங்கியிருக்கேன், இதன் நீர் ஒண்ணு என்னென்ன பதில் சொல்லாதையும் என்ன கேட்காதையோன்னு கணக்கு சொல்ற பையனா போயிட்டுனாக்கா அவன்கிட்ட ஒண்ணுமே சொல்லவே மாட்டான். இதுதான் லோகத்துல இருந்துருக்கு. ஆகையால நீர் என்ன பண்ணிருந்தா, இந்த உலகத்துல இருந்துருக்கிறவா எல்லாரும் உம்முடைய வசியராக இருந்துட்டு இருக்கா, ஆனா அவ விபரீதமா நினைச்சுட்டு இருக்க, அவ அவசியமா நீ இருக்கேன்னு சொல்லிட்டு அவளுடைய ஒரு கட்டில நீர் இருக்கேன்னு நினைச்சுட்டு இருக்க, அவளுக்கு எப்படி சந்தோஷமா இருக்கட்டுமோ இருந்துட்டு போட்டோம்ட்டு மீதி பேர் மாதிரி பாமர ஜனங்கள் மாதிரி ஒண்ணுமே தெரியாதவ மாதிரி நீர் அழுதுட்டு போறது, இது அழறதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்று சொல்ற. இப்படி தேவபெருமாள் கண்ணனாக இருந்திருக்க எழுந்தருள் இருக்கச்சு ஆசிரியர்கள் இடத்துல ஒரு பரிவுனாலே அவர்களுடைய தோஷத்தை பார்க்காமல் அவர்களோடையே சங்கமிச்சு அவர்களோடையே இருந்து அவளுக்கு சம்பூர்ணமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணுன்ற ஒரே ஒரு எண்ணத்தோட இப்படி ஒரு அவதாரம் எல்லாம் பண்ணின காம்பீரியம் இருக்கேன், அதை என்னன்னு நான் சொல்றது என்று ஆழ்வான் அந்த அவதார திசையில பெருமாள் நடந்துட்ட விதத்தை இந்த ஸ்லோகத்தினால மங்களாசாசனம் பண்ற அப்பேற்பட்ட தேவ பெருமாளுடைய அனுகிரகம்
நம்ம எல்லாருக்கும் எப்பவும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.